உலகெல்லாம் வாழ்கின்ற நற்றினை நண்பர்களே, இறைவன் அருளால் தொடர்கின்ற சேக்கிழா சென்னரி என்னும் இந்த சிந்தனை தொடரிலே மனுநீதி சோழன் தன் மகனை திருவாரூர் ராஜவீதியிலே கடத்தி தேரை தானே செலுத்தி தர்மத்தின் வழி செல்கை தன் கடனென்று மருமம் தம் தேராடி உற ஊர்ந்தான். உலகத்திலே புத்திர பாசத்தினாலே தவித்தவர்கள் எண்ணற்ற பேர். தசரதன் ராமன் காட்டிற்கு செல்கிற பொழுது புத்திர பாசத்தினாலே தவிக்கிறார். ராவணன் தன் மகன் இந்திரஜித்து விழுந்த பொழுது புத்திர பாசத்தினாலே தவிக்கிறார். வரலாற்றிலே புலவர்களிலே கம்பர் தன் மகன் அம்பிகாவதியை இழந்து புத்திர பாசத்தினாலே தவிக்கிறார். இந்த உலகத்திலே புத்திர பாசம் என்பதுதான் மிக கொடுமையான பாசம். அந்த மிக கொடிய மிக கொடூரமான அந்த பிரிவு இருக்கிறதே, அது மிக மிக கொடூரமானது. ஆனால் உலகத்திலே ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு காரணத்தில் புத்திரனை இழந்து தவிக்கிறார்கள். ராமன் காட்டிற்கு செல்வதை தாண்டி ராவணேஸ்வரன் தான் விரும்பிய ஒரு பெண்ணை அடைவதற்காக தன் மகனை இழந்து தவிக்கிறார். ஆனால் இங்கே மனுநீதி சோழன் தர்மம் வெல்ல வேண்டும், அறநெறி காக்க வேண்டும் என்பதற்காக தர்மம் தன் வழி செய்கை கடன் என்று அருமந்த அரசாட்சி அரிதோ என்று மற்ற எளிதோதான் என்று அவரை பாராட்டுவார் தெய்வ சேக்கிழார். இந்த செயலை இந்த அற்புதத்தை செயலை கண்டு இந்த அற்புத காட்சிகளெல்லாம் அடைந்தனர்களை பொழிந்தார்கள். திருவாரூரிலே விண்ணவர்களெல்லாம் பூமழை பொழிந்தார்கள். அது மட்டுமா, சிவபெருமானே தன்னுடைய விடைமேல் பார்வதி தேவியோடு இந்த திருவாரூர் வீதியிலே சுற்றி நின்றவர்களெல்லாம் தொழ அங்கே எழுந்தருளின்றார் வீதி விடங்க பெருமான். திருவாரூர் தியாகராஜ பெருமான் பூங்கோயிலிருந்து எழுந்தருளி எங்கே நீதி வழங்கப்படுகிறதோ அங்கே இறைவன் எழுந்தருள்வான் என்ற ஒரு உண்மை குழந்தை உலகத்தை கட்டுவதற்க தோன்றினான். பிரீதி சோழன் அங்கே சிவபெருமானை போற்றி வணங்குகிறார். போற்றி வணங்குகிற பொழுது இறைவன் நீதியை இந்த உலகத்தில் நிலைநாட்டிய வேந்தனை கண்டு இறைவன் கருணை வருகிறார். என்ன காரணம், உலகிலே நீதியை நிலைநிறுத்துவது அரசன்தான். ஆனால் அரசனின் வழியாக இறைவன் தான் இந்த உலகத்திலே நீதியை செலுத்திக் கொண்டிருக்கிறார். ஆனால் அரசியலில் நீதியை தவறுகின்ற பொழுது அப்படி நீதி தவறியவர்களுக்கெல்லாம் இறைவன் தான் முறை செய்து காப்பாற்றுகிறார். அதனால்தான் முறை செய்து காப்பாற்றும் அன்னவன் மக்களுக்கு இறையென்று வைக்கப்படும் என்றார் வாண்புகள் வள்ளுவர். முறை என்றால் நீதி. நீதியை இந்த உலகத்திலே காப்பாற்றுகின்ற தலைவனை அவனுக்கு மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் என்றார் திருவள்ளுவர். அங்கே நீதியை காப்பாற்றாத வண்ணனை மக்களாலேயே எடுக்கப்படும் என்ற ஒரு குடியுரிமை நிலையையும் நமக்கு அங்கே சொல்லி காட்டுகிறார். நீதியை நிலைநிறுத்தி நீதியை உறவுகளுக்கு தமிழ் உறவுகளால் நீதி தவறாமல் உறவுகளும் பாசமயக்கமும் வந்து தடுக்கின்ற பொழுதெல்லாம் அதனுக்கு மயங்காமல் பாசமயக்கத்துக்கு ஆட்படாமல் உலக பந்தபாசத்திற்குள் அடங்காமல் தர்மமும் அறநெறியும் நீதி நெறியும் காப்பாற்றப்பட வேண்டும் என்று தோன்றிய செயல்பட்ட அந்த மனுநீதி சோழனுக்கு இறைவன் வீதியிலே வந்து காட்சி கொடுத்தார். அது மட்டுமல்ல, அங்கே இறந்து கிடந்த அந்த கன்றும் உயிர் வற்று எழுந்தது. இறந்த இளவரசனும் உயிர் வற்று எழுந்தார். இது மிக அருமையாக சேக்கிழார் பெருமான் சொல்லுவார். அந்நிலையே உயிர் விரிந்த ஆண் கண்டும் அவ்வரசன் மண்ணுரிமை தனிக்கண்டும் மந்திரியும் உடனழலும் இன்ன வரிசானான் என்று அறிந்து இளன் வேந்தனும் எப்படி நடந்தது என்று நினைத்தார்கள். இதிலே கன்று முதலில் உயிர் பெற்றது, அடுத்துதான் இளவரசனும் மந்திரியும். கன்று உயிர் பெறாமல் இளவரசன் உயிர் பெற்றிருந்தால் மனுநீதி சோழன் திரும்பவும் அவரை வீதியிலே அவர்களை விட்டு விடுவார் என்பதை இறைவன் உணர்ந்து இருக்கிறான். அதனால்தான் முதலிலே உயிர் பெற்றது கன்று, அடுத்தது மந்திரி, அடுத்தது இளவரசன் என்று சொல்லி தெய்வ சேக்கிழார் சொல்வார். இப்படி ஒரு அற்புதம் நடந்ததே, இது யார் செய்ய முடியும் என்றால் இறைவனை தவிர யாராலும் முடியாது என்பதனாலேதான் யாருக்கும் உண்ணவனே உண்ணின்றால் முடியாத பொருளுள்ளதோ என்று அருமையான தமிழ் சொல்லால் நமக்கு வாழ்நாள் முழுக்க நாம் செய்கின்ற செயலிலே நாம் எடுக்கின்ற முயற்சியிலே
நாம் சாதிக்கின்ற சாதனைகளிலே இறைவன் திருவருள் இருக்குமானால் அந்த திருவருள் நமக்கு வெற்றியை தரும் என்பதனால்தான் யாருக்கும் முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருள் உள்ளதோ என்று சொன்னார். எல்லாருக்கும் முன்னவனாகிய இறைவனுடைய திருவருள் தான் எல்லாவற்றையும் மங்களகரமாக நிறைவேற்றி வைக்கிறது என்பதை சொல்லி வீதியிலே அருள் கொடுத்து பிறகு திருக்கோயிலே எழுந்தருளுகிறார் என்றார். மனுநீதி சோழனுடைய பெருமையையும் அவர் நிலைநாட்டிய தமிழ் அறநெறியையும் நாம் பாராட்ட வேண்டும், பின்பற்ற வேண்டும் என்ற அளவிலே இன்றைக்கு மனுநீதி சோழனுடைய திருநகர சிறப்பு என்ற பகுதி நிறைவு பெறுகிறது. அதனை தொடர்ந்து நாம் சிந்திப்போம்.